ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கண பகுதியில் சென்டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது நம்ம இங்கிலீஷில் பார்ப்போம்ல அந்த மாதிரி சொற்றொடர் பொருத்தம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் கேள்வி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று கோலமயில் ஒயிலாக ஆடியது என்பதில் உள்ளது டேஷ் என்ன இருக்குது கோலமயில் ஒயிலாக ஆடியதில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான பதில் பொருத்தம் தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வண்டுகள் தேன் குடித்தன என்பதில் உள்ள பொருத்தம் என்ன வண்டுகள் தேன் குடித்தனில் என்ன பொருத்தம் இருக்குது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கணபதில் பால் பொருத்தம் கேள்வி முந்நூற்றி அறுபத்தி மூன்று விண்கலங்கள் விண்ணில் பறந்தன என்பதில் உள்ள பொருத்தம் என்ன விண்கலங்கள் விண்ணில் பரந்தன என்பதில் உள்ள பொருத்தம் முன்னூற்றி எழுபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் பி என் பொருத்தம் கேள்வி முன்னூற்றி அறுபத்தி நான்கு அவன் பாடம் படித்தான் என்பதில் உள்ள பொருத்தம் என்ன என்ன பொருத்தம் இருக்கு இட பொருத்தம் சீதா கரெக்டு கேள்வி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து முதலையும் மூர்க்கனும் கொண்டது வீடா என்பது என்ன பொருத்தம் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி சிறப்பு பொருத்தம் கேள்வி முந்நூற்றி அறுபத்தி ஆறு யானை அசைந்து வந்தான் என்பதில் உள்ள வழு என்ன யானை அசைந்து வந்தான் அப்படிங்கிறது இருக்கிற வழு முந்நூற்றி அறுபத்தி ஆறு கணபதில் வழு ஏதான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி அறுபத்தி ஏழு குயில் பாட்டு பாடின என்பது எவ்வகை வழு குயில் பாட்டு பாடின அப்படிங்கிறது பால்வழு முந்நூற்றி அறுபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் பி பால்வழு கேள்வி முந்நூற்றி அறுபத்தி எட்டு அம்பு விண்ணில் பறந்தன என்பது என்ன மாதிரியான வழு அப்படின்னா அம்பு விண்ணில் பறந்தது அப்படிங்கிறது வழு கேள்வி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது நேற்று பாடம் படிப்பேன் என்பது டேஷ் நேற்று பாடம் படிப்பேன் அப்படிங்கிறது என்னல வரும் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் ஏ இடவழு கேள்வி முந்நூற்றி எழுபது பௌத்து வலி என்பது டேஷ் பௌத்த வலி அப்படிங்கிறது வழக்கு சொல் கேஷ்ஃபுல்லாக நம்ம சொல்கிறது பௌத்த வலி அப்படிங்கிறது பி தான் கரெக்டு இதோட இன்னைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது